ஒரு இளைஞன் நல்லா படித்து முடித்ததும் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜர் போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறான். அவனுக்கு இன்டர்வியூக்காக கால் ஃபேரும் வருது. அந்த இளைஞனும் ரொம்ப சந்தோஷமாக அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணுறதுக்கு போகிறான். அது 2 நாட்கள் நடக்கக்கூடிய இன்டர்வியூ. முதல் நாள் 2 ரவுண்ட் இன்டர்வியூ நடக்குது. அதில் 2 ரவுண்டுமே அவன் சூப்பராக கிளியர் பண்ணிடுறான். மறுநாள் அந்த டைரக்டரை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து இன்டர்வியூ நடக்க போகுது. அதனால் கொஞ்சம் பயத்துலேயே அவன் மறுநாளும் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு அந்த பெரிய கம்பெனிக்கு போகிறான். மறுநாள் நடக்கக்கூடிய இன்டர்வியூ டைரக்டர் கூட இருக்கிறதால அவனுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனாலும் தைரியமாக அந்த இன்டர்வியூவை போய் அவன் அட்டன் பண்ணான். அப்போது அவன் அட்டன் பண்ணும்போது அந்த டைரக்டர் அவனுடைய ரெசியூமை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அவன் வாங்கியிருக்க ஸ்கோர்ஸ் எல்லாமே அவனோட சர்டிஃபிகேட்டில் பார்க்குறாரு. பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு. நீ ரொம்ப நல்லா படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த டைரக்டர் அந்த இளைஞன்கிட்ட கேட்குறாரு, நீ ரொம்ப நல்ல பெரிய ஸ்கூலில் படிச்சிருக்க, பெரிய காலேஜில் படிச்சிருக்க, நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்க, உனக்கு எதனா ஸ்காலர்ஷிப் கிடச்சதா, அதன் மூலியமாக தான் நீ படித்து முடிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, எனக்கு எந்த ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கல சார் அப்படின்றாரு. ஓ, அப்போனா உங்களோட தந்தை தான் உங்களை படிக்க வச்சாங்களா, உங்களோட படிப்புக்கான செலவு மொத்தத்தையும் அவர் தான் உங்களுக்கு செஞ்சாரா அப்படின்னு கேட்குறாரு அந்த டைரக்டர். அதற்கு அந்த இளைஞன் சொல்கிறாரு, நான் 3 வயதாக இருக்கும்போதே என்னுடைய தந்தை காலமாயிட்டார், அதனால் என்னுடைய தாய் தான் என்னை படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த டைரக்டர் அந்த இளைஞன்கிட்ட கேட்குறாரு, உங்களுடைய அம்மா வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்களா, இல்லைன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல போஸ்டிங்கில் சேலரியில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த இளைஞன் சொல்கிறான், இல்லை சார், எங்கள் அம்மா வந்து ஒரு லாண்ட்ரி ஷாப்பில் துணிகளை துவைத்து கொடுக்கும் வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க. என்னுடைய சிறு வயது முதல் அவங்க மற்றவங்களோட துணியை வாங்கி துவைச்சி கொடுக்கறது தான் அவங்க வேலை, இப்போ வரைக்கும் அதை தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த டைரக்டர் அந்த இளைஞனை பார்த்து கேட்குறாரு, உங்களோட தாயோட கையை நீங்கள் எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்களா, அதை நீங்கள் எப்பயாவது கழுவி விட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த இளைஞன் சொல்கிறான், இல்லை சார், நான் இன்றைக்கி வரைக்கும் அதை பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். சரி, இன்றைக்கி போயிட்டு நீங்கள் அதை பண்ணிவிட்டு மறுநாள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனை அனுப்பிச்சிடுறாரு. அந்த இளைஞனுக்கு இந்த டைரக்டர் எதுக்கு இதை சொல்கிறாருன்னு புரியல. ஆனாலும் அவங்களுடைய அம்மாவோட கையை கழுவுனா கண்டிப்பாக இவனுக்கு வேலை கிடைக்கும்னு மட்டும் தெரியுது. அதனால் வீட்டுக்கு அவங்க அம்மாவை தேடி அவன் போகிறான். இந்த டைரக்டர் சொன்ன மாதிரியே அவனுடைய அம்மாவோட கையை அவன் கழுவவும் செய்கிறான். அப்போ தான் அவன் கவனிக்கிறான், அவங்களுடைய தாயின் கை எவ்வளோ பலவீனமாக ஆயிட்டுருக்கு, எவ்வளோ சுருக்கங்கள் வந்துட்டுருக்கு, எத்தனை புண்கள் ஆறாமல் இன்னும் இருக்குது. இத்தனை காலம் அவங்க துணி துவச்சி துவச்சி அவங்க கைகள் ரொம்ப சோர்ந்து போய் மற்றவர்களின் கையை விட ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறத அவன் கவனிக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு மாற்றமும் வருது. அவனுடைய தாய்க்கு இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவனும் அவங்க தாய் கூட துணி துவைப்பதில் கொஞ்சம் உதவி செய்கிறான். அன்றிரவு நீண்ட நேரம் பேசிட்டு இருவரும் தூங்க போகிறாங்க. மறுநாளும் ஆகுது. அந்த இளைஞன் மறுபடியும் அந்த பெரிய கம்பெனிக்கு வரான். மறுபடியும் அந்த டைரக்டரை பார்க்குறான் இன்டர்வியூக்கு. அந்த டைரக்டர் கேட்குறாரு, நான் சொன்னதை நீ செஞ்சியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த இளைஞன் சொல்கிறான், நான் செஞ்சேன் அப்படின்றான். அப்போ நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அதிலிருந்து அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், என்னுடைய அம்மாவோட கைகளை மட்டும் நான் கழுவலை, அவங்க வச்சிட்ருந்த துணிகளையும் நான் நேற்று துவச்சி போட்டேன், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் சொல்கிறான், என்னுடைய அம்மாவோட கையை கழுவும் போது தான் நான் 3 விஷயத்தை நேற்று கற்றுக்கிட்டேன். முதலாவதாக, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக வேலை செஞ்சு என்னை படிக்க வச்சுருக்காங்க, அதை நான் இது வரைக்கும் அப்ரிஷியேட் பண்ணதே கிடையாது. அவங்க கையை தொட்டு கழுவும் போது தான் எனக்கு தெரியுது இத்தனை நாட்கள் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னுட்டு அப்படின்னு சொல்கிறான். 2வதாக, கூட சேர்ந்து அந்த துணிகளை துவைக்கும் போது தான் எனக்கு தெரியுது அந்த வேலையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ உழைப்பை போடணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறான். 3வதாக, என்னுடைய அம்மா எனக்காக எவ்வளோ ஒரு தியாகம் பண்ணியிருக்காங்க, ஒரு குடும்பத்தோட வேல்யூவே எனக்கு நேற்று தான் தெரிய வந்தது சார் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த டைரக்டர் பேசுகிறாரு, உனக்கு இந்த வேல்யூலாம் தெரியணும்னு சொல்லி தான் உங்களோட அம்மாவோட கையை நான் கழுவ சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய மேனேஜருக்கு மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மற்றவங்கள கஷ்டத்தை புரிஞ்சிக்க தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பின் வேல்யூ தெரிஞ்சவங்களை மட்டும்தான் என்னால் இந்த போஸ்டிங்க்கு ஹையர் பண்ண முடியும், எடுக்க முடியும் மேனேஜராக. உனக்கு இது எல்லாமே தெரியுது, அதனால் நீ இன்னிலேருந்து இந்த கம்பெனியோட மேனேஜராக சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த போஸ்டிங்கும் கொடுக்குறாரு. இந்த இளைஞனும் ரொம்ப சந்தோஷமாக அவன் வீட்டுக்கு போகிறான்.
அப்பா வாழ்க்கையில் கூட இந்த அம்மா போலவே யாராச்சுனா ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கள கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுக்க முடியலன்னா கூட உங்களோட தாட்ஸை ஒரு லெட்டராக எழுதி கொடுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும், வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தும், அது உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஸ்டே பிளஸ்ட்.